ஹே காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் வினோதினி பாலவேல். இன்றைக்கி நம்ம நான் என்னோடய நேட்டிவ்க்கு போன ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வ்ளாக் வந்து நவம்பர் அப்போ உள்ளது. என்னோடய அத்தையோட வீட்டு பால் கிராப்புக்காக நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். நான் எப்போவுமே வந்து ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ப்யூராக பேக் பண்ணுற ஒர்க் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எப்போவுமே எக்ஸைட் ஆகிட்டு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு பேக் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் இந்த வாட்டி ஒரு மாதிரி லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் வந்து அம்மா கூட வந்து ஒரு ஷாப்புக்கு போயிருந்தேன், லெஜெண்ட்ரி சாண்ட்விச்னு சொல்லிட்டு என்னோடய ஹோம்க்கு நியர்பையில். ஸோ அங்கே போயிட்டு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக ஒரு மேகியும் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டேன். அண்ட் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஏதோ ஒரு மாதிரி லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. பேக் பண்ணவே தோணலை. அண்ட் டின்னரும் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறமும் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பேக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் சரி ஓகே, நாளைக்கு வந்து உடனே கிளம்புற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தேவையான திங்ஸ்லாம் பேக் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் எனக்கு வந்து எக்ஸாம் இருந்தனால ஒன் டே தான் இருப்பேன்னு சொல்லி தான் பேக் பண்ணிவிட்டு போனேன். அண்ட் அங்கே 3 days இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ என்ன தான் 1 day ஆர் 2 days இருந்தாலுமே நமக்கு ரெடி ஆகிறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கின் கேர், மேக்கப் எல்லாமே வந்து ஒரு பவுச்சில் பேக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு குட்டி பவுச்சில் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்த திங்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டேன். லைக் லென்ஸ், அதுக்கப்புறம் வெட் வைப்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃபியூ திங்ஸ் எல்லாம் விட்டுட்டேன். அண்ட் நல்ல வேலை வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் விட்டுட்டு போகல. இதை விட்டுட்டு போனால் இது வாங்குறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அங்கே போயிட்டு. ஸோ எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அவுட்ஃபிட்டுமே வந்து நான் 1 day தான் இருப்பேன்னு சொன்னேன். பட் ஆனாலும் அம்மா என்ன சொன்னால், எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு அவுட்ஃபிட் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். சரி, சப்போஸ் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. திங்ஸை விட்டுட்டு போனதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, நான் ப்ராப்பராக ஒரு லிஸ்ட் எப்போவுமே எழுதுகிற மாதிரி இந்த வாட்டி லிஸ்ட்டே போடலை. 1 day தானே இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அண்ட் நான் ரொம்ப லோவாக இருந்தேன். எனக்கு ஒரு மாதிரி ப்ரொடக்டிவ் ஃபீல் சுத்தமாக இல்லை. இதை பண்ணணும், அதை பண்ணணும், அந்த மாதிரி இல்லவே இல்லை. நான் பாட்டுக்கு ஏதோ இருந்தேன். அண்ட் இந்த நவம்பர் மந்த் வந்தாலே எனக்கு ஏனே தெரியல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது அப்படியே ஒரு மாதிரி லோவாக போகிற ஒரு கைண்ட் ஆஃப் பீரியட் என்னோடய அந்த 12 months. ஸோ அந்த மாதிரியே இருந்தேன். ஒரு வழியாக வந்து மிட் நைட்டில் தான் வந்து இந்த பேக்கிங் முடித்து நான் தூங்குறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக என்னோடய சூட்கேஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அவுட்ஃபிட்ஸ்லாம் எடுத்து வச்சேன், அப்புறம் மதன்து எடுத்து வச்சேன். அண்ட் அவுட்ஃபிட் பற்றி சொல்லணும்னா, நான் ரேண்டமாக வந்து அப்போ நியூவாக வாங்கின அவுட்ஃபிட்லேருந்து ஒன்று எடுத்து வச்சேன். க்ளோத்திங் ஹால் வீடியோன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணணும்னு ஒரு ப்ராண்ட்லேருந்து கொஞ்சம் அவுட்ஃபிட்ஸ் பிக் பண்ணியிருந்தேன். அதுலேருந்து ஒரு பீச் கலர் அவுட்ஃபிட் எடுத்திருந்தேன். அண்ட் மதனும் ஆதியும் ஒரே மாதிரி போடணும்னு சொல்லிட்டு அவங்க ஹவுஸ் வார்மிங்க்குனே ஒரே மாதிரி பீச் கலரில் ஒயிட்டில் செக்குடு வச்ச மாதிரி வாங்கியிருந்தாங்க. அண்ட் என்னாச்சுன்னா, ஆதி அந்த கலர் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பாப்பா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி பிக் பண்ணியிருந்தாங்க. நான் ரேண்டமாக எடுத்து வச்சுருந்தேன், இவனும் பேக் பண்ணதை நான் பார்க்கல. ஸோ நாங்கள் 5 பேருமே பீச் கலர் வந்து போட்டிருந்தோம். ஒரு மாதிரி ஃபேமிலி கோல்ஸ் மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் நவ்யாவும் சுகந்தும் வந்து அவங்க வேறு வந்து போட்டிருந்தாங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். அவள் வந்து பட்டு பாவாடை செட்டு, அவன் வந்து வேட்டி செட்டெல்லாம் போட்டிருந்தான். நெக்ஸ்ட் டே இன்றைக்கி வந்து நவம்பர் 22nd மார்னிங் வந்து ஆட்டோவில் தான் போயிருந்தேன் காலேஜுக்கு. அப்பாவும் மதனும் கூட வந்திருந்தாங்க. அண்ட் அன்னைக்கு என்னென்னா, ஆஃப் டேயில் வந்து வரணும். ஸோ அப்பா வந்து காரில் பிக் பண்ண வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு டக்கு டக்குன்னு பேக் எடுத்துகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. அண்ட் வீட்டிலேருந்து கிளம்பும்போது 1:46 கிட்ட ஆகிடுச்சு. அண்ட் கொஞ்சம் ஃபுட்வேர் கூட இந்த வாட்டி ட்ரெஸ்க்கு சூட் ஆகிற மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனேன். அண்ட் இந்த குட்டி பேக்கில் வந்து ஆண்டியாக எந்தெந்த திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் வச்சுக்கலான்னு இதை பேக் பண்ணேன். சார்ஜர், அப்புறம் ஹெட்செட், இந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுக்கிட்டேன். அண்ட் வேலட் கூட தேவைப்படும் சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தேங்க்ஃபுல்லி அது எனக்கு ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு வேலட் வச்சுருந்தனால. அண்ட் தேவையானதெல்லாம் வந்து பேக் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பும்போது கரெக்டாக ஒரு 2 கிட்டே இருக்கும் இந்த காருக்கு பூஜைலாம் பண்ணி போகும்போது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு அவுட்ஃபிட் மட்டும் பேக் பண்ணிட்டேன். ஆனால் அப்புறமா தான் அம்மா வந்து சொன்னாங்க, எக்ஸ்ட்ராவாக ஒரு அவுட்ஃபிட் வச்சுக்கோ, சப்போஸ் நீ அங்கே இருக்க இன்னொரு நாள் அப்படின்னா அதாவது தேவைப்படுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஸோ அதுக்காக எடுத்து வச்ச அவுட்ஃபிட் தான் இது. குர்த்தியில் வந்து குட்டியாக பாட்டில் க்ரீன் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும்னு பேர் பண்ணியிருந்தேன். லெகின் அண்ட் துப்பட்டா, ஒரு இயரிங் எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் வீட்டிலேருந்து கிளம்பும் போது சாமி கும்பிட்டுட்டு போகிற வழியில் பசிக்கோன்னு ஒரே ஒரு பிஸ்கெட் எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
என்னதான் வீட்டிலேருந்து 2:00 கிளம்பியிருந்தாலும் கீழே போயிட்டு கொஞ்சம் 10-15 minutes ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா போகிற வழியில் ஒரு அம்மன் கோவில் இருக்கும், அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் எப்போவுமே ட்ராவல் பண்ணி போவோம். ஸோ அங்கே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக வீட்டிலேருந்து 12:00 கிளம்பணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். லேட் ஆனனால லஞ்சை வந்து அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பேக் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து செங்கல்பட்டு அந்த ரீஜன் நினைக்கிறேன், அங்கே தான் வந்து லஞ்ச் சாப்பிட்டோம். ஆல்ரெடி நிறைய டைம் இந்த இடத்துல வந்து நின்று சாப்பிட்ருக்கோம். ஸோ அங்கே வந்து புளி சாதம், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்டேன், அண்ட் கர்ட் ரைஸ் கூட சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். செம்ம டிராஃபிக்கு, லிட்ரலி வந்து எக்ஸஸாக 3 hours கிட்டே ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு. ரெயின் வேறு அதிகமாக இருந்தது. அண்ட் மிட்வேல வந்து கருப்பட்டி காஃபி அந்த ஷாப்பில் ஸ்டாப் பண்ணி காஃபி குடித்தோம். அண்ட் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன் நான். ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணேன், நல்லா தூங்கினேன், என்ஜாய் பண்ணேன் இந்த வாட்டி. ஸோ நல்லா சாப்பிட்டேன் வேறு. அப்பா வேறு சொன்னாங்க நிறைய ஆயில் ஃபுட் சாப்பிடாத, எதுவும் வாமிட் எதுவும் வந்துடப்போகுது அப்படின்ட்டு. நான் வதிக்கலையே, நல்லா சாப்பிட்டேன். அண்ட் எனக்கு வாமிட்லாம் வரல. சாப்பிட்டு அப்பா மேலே நல்லா செஞ்சு தூங்கிட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து எனக்கு வந்து இதான் சாப்பிட்ணும், நான்வெஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கொஞ்சம் பிடிவாதம் பிடித்தேன். ஸோ கடம்பாவனம்ன்ற ஒரு ஹோட்டல் மதுரையில் சாப்பிட்டோம். அங்கே வந்து ஆம்பியன்ஸும் சூப்பராக இருந்துச்சு, ஃபுட்டும் வேறு லெவலில் இருந்தது. இதுக்கப்புறம் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா நைட்டு டின்னர் மதுரையில் இந்த ஹோட்டலில் தான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். அண்ட் ஸ்டில் அங்கே தான் சாப்பிட்டுட்ருக்கேன் போகும்போதெல்லாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகும்போது மார்னிங் 4 or 4:30 சம்திங், பால் கைப்பு 5 மணிக்கு. எல்லோரையும் இப்போவே கிளம்பி போகலாம் அப்படின்னா யாராலையும் முடியல, எல்லோரும் படுத்தாச்சு ஒரு 1 to 1.5 hours கிட்ட. அதுக்கப்புறம் கடகடன் குளித்து கிளம்பி ரெடி ஆகி போனோம். நாங்கள் போனால் வந்து அத்தையும் மாமாவும் மட்டும்தான் வந்து அவ்வளோ மார்னிங் டைமில் வந்து இருந்திருக்காங்க. மோஸ்ட்லி யாருமே காலையிலே போகல. அதுக்கப்புறமா தான் எல்லோரும் ஒருத்தர் ரெடி ஆகி போக ஆரம்பித்தோம் வீட்டுக்கு. ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ளே போனால் என்னடா இது யாரையுமே காணும் அப்படின்ற மாதிரி பார்த்தா, அதுக்கப்புறம் அத்தை வந்தாங்க அண்ட் பால் ஊற்றி கொடுத்தாங்க. பால் காய்ச்சதுலேருந்து கொடுப்பாங்களே எல்லாருக்கும் வந்தால், ஸோ அந்த மாதிரி ஊற்றி கொடுத்தாங்க. நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ அதை குடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக அங்கே இருக்கிற அந்த வியூலாம் பார்த்துட்டு, அண்ட் அங்கே நிறைய வந்து க்ரீனரியாக இருந்தது. மோஸ்ட்லி வீடெலாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருந்துச்சு. ஸோ நிறைய செடிலாம் பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து அத்தை பூ கொடுத்தாங்க, தலைவாரி பூ வை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் மார்னிங் வந்து ஹெட் பாத் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வந்தாச்சு. கொஞ்சம் ஹெட்டை மட்டும் காய வச்சேன் லைட்டாக. அண்ட் அதுக்கப்புறமா தான் இங்கே வந்து தான் ரெடியாக ஆரம்பித்தேன். ஏன்னா அங்கே போய் கூட ரெடி ஆகிக்கலாம், பட் போகணும் ஏற்கனவே லேட்டு அப்படின்ற ஒரு ரீசன்னால். ஸோ தலையை வந்து சிக்க எடுத்துகிட்டு எப்பவும் போல் கிளிப் பண்ணிவிட்டு பூ வச்சுக்கிட்டேன். அண்ட் என்னோடய அவுட்ஃபிட் பற்றி சொல்லணும்னா, இது வந்து ஒரு ஜம்ப் சூட் மாதிரி இல்லை, ஜம்ப் சூட்டே தான். அண்டு இதில் வந்து மேலே வந்து ஒரு மாதிரி ஃபாயில் பிரிண்ட் இருக்கும், கீழே வந்து பிளெயினாக இருக்கும். இந்த அவுட்ஃபிட்டில் வந்து நான் கொஞ்சம் குள்ளமாக தெரிஞ்சேன் ஆக்சுவலாக. எப்போவுமே பேக் பண்ணும்போது நான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ், ஃபவுண்டேஷன், கன்சீலர் அப்படி இப்படின்னு எடுத்து வைப்பேன். பட் ஆனால் ஊருக்கு போனால் மட்டும் அதெல்லாம் எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காம்பேக்ட் பவுடரோ அப்படி இல்லைனா என்னோடய டிரான்ஸ்லூசன் பவுடர் வச்சு செட் பண்ணிவிடுவேன் ஃபேஸை. வழக்கம் போல் அதே மாதிரி ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைல்டு மேக்கப் பண்ணிக்கிட்டேன். அண்டு ப்ராப்பராக கம்ப்ளீட்டாக எடுக்கலன்னு நினைக்கிற லிப்ஸ்டிக் போட்டதெல்லாம் எடுக்கலை. ஸோ வந்து கெட் ரெடி வித் மீ மாதிரி ஒரு குட்டியாக இருக்கும். அண்ட் என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா ட்ராவல் பண்ணிவிட்டு உடனே ரெஸ்ட்லெஸ்ஸாக வந்து திருப்பி ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகி வந்து இருக்கணும். அண்ட் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு திருப்பி உடனே கிளம்புற ஒரு பிளான் வச்சுருந்தேன். பட் ஒரு சில ரீசன்ஸ்னால வந்து நான் அங்கேருந்து கிளம்ப முடியல. கடைசியில் வீட்டில் எல்லாரோட தான் சேர்ந்து வந்தேன் 3 days கழித்து.
என்னோடய மேக்கப் லுக் வந்து நல்லா க்ளாஸியாக இருந்தது. பட் ஆனால் நான் எதுவுமே க்ளாஸியாக இருக்கிறதுக்காகலாம் இதை யூஸ் பண்ணலை. நேச்சுரலாகவே எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின், சம்டைம்ஸ் லைட்டாக அந்த ஆயிலெலாம் வெளியில் வரும்போதே ஒரு க்ளாஸி லுக் கொடுக்கும். அண்ட் வந்து ஃபேஸும் பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஆக்சரீஸ்க்கு நான் ஒரே ஒரு பிக் இயரிங் போட்டிருக்கேன். ஆச்சி, வேற பையனை கூட்டு வந்துட்டீங்க, கொண்டு போய் வீட்டில் விட்டு சுகந்த கூட்டுவாங்க. சோல முத்தா புடிச்சு இழுத்தனா ஊரு வீட்டை மொத்தமா வந்துடும். குடிக்கலையா சுகந்து? யூடியூப்ல போடுறேன் உன்ன. இந்த மாமா பையனை மாத்தி கூட்டு வந்துட்டீங்க, இது நம்ம வீட்டு பையனே இல்ல. என்னது கல்யாண கலவர் தான் இப்பதான். நிறைய ட்ராவல் பண்ணி பாடி ஹீட் ஆகிற மாதிரிலாம் ஃபுட் சாப்பிட்டா கூட நிறைய வாட்டர் குடிச்சு ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டேன். என்ன மாதிரி சொல்லு, அது பின்னுதான், அது அப்புறம் பெண்ணா, அது பின்னுதான். என்ன பண்ணோம்? ஐயோ வெக்கமா. ஒண்ணு ஒரு இட்லி நம்ம கிட்ட வருது பாரு, எனக்கு நிறையவே வேணும். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம். நாங்கள் அஞ்சு பேரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு, ஏழு பேர் சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணோம். அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி சாப்பிட்டனால நாங்கள் அஞ்சு பேர் வெயிட் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு முன்னாடி ரொம்ப போர்டாக இருந்துச்சு. சரி ஒரு வாக் போயிட்டு இந்த ஊரில் என்னென்ன கடைலாம் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் எல்லாரும் சேர்ந்து. அண்ட் போகிற வழியில் வந்து ஏதோ வெக்கேஷன் போயிட்டு அங்கே ஃபோட்டோஸ் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அங்கெல்லாம் ஃபோட்டோஸ் அந்த ஒரு ரீலும் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினோம். ஜிபேலாம் இருந்துச்சு அந்த ஷாப்பில். வர வழியில் பச்சோந்தின்னு சொல்லுவாங்களே, ஸோ அது வந்து கலர் சேஞ்ச் ஆச்சு. ஸோ அதை பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் அது கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல. யாரு எங்கிருந்தோ வந்திருக்காங்க வெளியூர்ல இருந்து, எப்படி நாங்க வராம இருப்போம்? ஆஃப்டர் அ லாங் வெயிட் லஞ்ச் ரெடி ஆனதுக்கு அப்புறமா சாப்பிட்டோம். மத்த குழம்புக்கு சொந்தக்காரர் அவளை போட சொன்னது. அரௌண்ட் ஒரு 4 PM இருக்கும். அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காஃபிலாம் குடிச்சிட்டு நைட் வந்து திருப்பி அத்தை வீட்டுக்கு வந்தோம். அத்தை வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் போகல, பட் பெரியவங்கலாம் போயிருந்தாங்க. பந்தக்கால் நட்டுற ஃபங்க்ஷன். ஸோ அதை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் வந்து அத்தை ட்ரீட் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எங்களுக்கு காலையில் மதியானம் வெஜ் மீல் தானே கொடுத்தாங்க. ஸோ ட்ரீட் வந்து நான்வெஜ் தரோன்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அதுக்காக வந்து ஏரலில் வந்து ஹோட்டல் ருசின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கோம், நல்லாயிருக்கும். ஸோ அங்கே வந்து போய் சாப்பிட்டோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஒன்று ஆர்டர் பண்ணி வர வர. ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஏரல் பஜாரில் வந்து திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அண்ட் நானும் விட்டுட்டு வந்துட்டேன் எல்லா ஃபுல் திங்ஸ்லாம். ஸோ திருப்பி இருக்க வேண்டிய சுச்சுவேஷன்றனால 3 days வந்து ஃபேஸ் வாஷ்லாம் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அதனால் அந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கிறதுக்காக பஜாருக்கு போயிட்டு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். அண்ட் நவியா வந்து மெஹந்தி போடணும்னு சொல்லிட்டு இருந்தா. மெஹந்தி வந்து நான் எங்கள் வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன், நான் எடுத்துகிட்டு வந்தது சென்னையிலேருந்து. ஸோ அதுக்கப்புறம் அது வாங்கிட்டு இந்த ஜம்போ பேக்கரியில் வந்து சாக்லேட் சூப்பராக இருக்கும், அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி இல்லை. ஸோ கொஞ்சம் ஜங்க்குக்கு சாப்பிட்றதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு மெஹந்தி போட்டேன். அவளுக்கு ரெண்டு கையிலையும் வேணும்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ அவளுக்கு மெஹந்திலாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சும்மா ஒரு கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரிட்ஜ் டூர் மாதிரி. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டல் திஸ் இஸ் பை ஃப்ரம் வினோதினி பாலவேல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.